ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெண்டு முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் கொய்த்தை பற்றி. ஃபஸ்ட்டு நியூஸ்னால் வந்து கடல்கரையில் வந்து இது போடுறாங்க தெரியுமா, அந்த குப்பையை போடுறது, சாக்லேட் பேப்பர் போடுறது, அந்த பர்ரி இது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கி போடுறது, இந்த மாதிரி போடுறவங்களுக்கு வந்து கடுமையான வந்து ஃபைனு, கடுமையான ஃபைன். அதாவது முன்னிலேருந்து இந்த ரூல்ஸ் இருக்குது, போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து இப்போ ஒரு 15 நாளாக வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஃபேமிலியோடு போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே போய் வந்து மண்ணை குமிச்சு அது மேலே கறி கட்டையை வச்சு கொளுத்தி விட்டு இந்த கறி சுடுறது, கோழியை சுட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி அல்ஃபஹம்னு சொல்லுவாங்க. அந்த நீங்கள் கடற்கரைக்கு போனீங்கன்னா, சால்மியெல்லாம் கடற்கரைக்கு போனீங்கன்னா வந்து அங்கேயே போட்டிருப்பாங்க, மம்னூ அல்ஃபஹம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இங்கே வந்து அதாவது கறி சுடுறது, கோழி சுட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து மம்னூ அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி வந்து குப்பையை போடாதீங்கன்னு போட்டிருப்பாங்க. அது முன்னிலேருந்து இந்த ரூல்ஸ் இருக்குது, ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஹெவியாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. தயவு செஞ்சு வந்து ஃபேமிலியோடு போனாலும் சரி, பேச்சுலர் போனாலும் சரி, கடற்கரையில் வந்து குப்பையை போடுறதை அவாய்ட் பண்ணிங்க. போட்டு மொபைல்ஸு பழுதியாக போலீஸ் யார் பிடிச்சாலும் ஹெவியான ஃபைன் போட்டுருவாங்க. அடுத்த நியூஸ் என்னென்னா, முன்னாடி வந்து நம்ம பார்க்கிங்க்கு வந்து நோ பார்க்கிங்னா வந்து எழுதிட்டு தான் போவாங்க. நம்ம வண்டி கிட்டணுன்னா நம்ம கையெழுத்து வாங்கிட்டு நம்ம லைசன்ஸை பிடிக்கிட்டு போவாங்க. நம்ம இல்லா கட்டி தஃப்தர் மேலே வந்து எழுதிட்டு பேப்பரை வந்து வைப்பரில் வச்சுட்டு போவாங்க. இப்போ அப்படி கிடையாது, ஒரு வண்டி மாதிரி வருது. நீங்கள் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் அந்த வீடியோ கூட, வண்டி மாதிரி வருது, கேமரா அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்குது. இது வந்து ஹெவியான ஃபைனுன்னு வேறு சொல்கிறாங்க. முன்னாடி வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க, 20, 25, 30 இப்படி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் அதிகபட்சம் ஃபைன் அப்படின்னு நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து நம்ம மக்கள் நோ பார்க்கிங் வந்து தயவு செஞ்சு நிப்பாட்டாதீங்க. பார்க்கிங்கில் மட்டும் வண்டியை போடுங்க. நம்ம சம்பாதிக்கிற 80 தினார், 90 தினார், 100 தினார் அப்புறம் நோ பார்க்கிங்கில் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இது ரெண்டு நியூஸையும் வந்து கடல்கரைக்கு போகிறவங்க குப்பையை போடாதீங்க, நோ பார்க்கிங்கும் வண்டி நிப்பாட்டாதீங்க, கரெக்டான பார்க்கிங் நிப்பாட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.